வெல்கம் பேக் டு ஃப்ளைங் கலர்ஸ். ஹலோ குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான சின்ன ஸ்டோரி சொல்ல வந்திருக்கிறேன். ஸ்டோரி பேர் யுக்தி பலித்தது. யுக்தின்னுன்றது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா ஒரு நல்ல யோசனையை பயன்படுத்துவோம், அதுதான் யுக்தி. இந்த யுக்தியை பயன்படுத்தி அவன் ஜெயிச்சிட்டான்ப்பா. இந்த புத்திசாலித்தனமான விஷயம், புத்திசாலித்தனமான யோசனையை பயன்படுத்தி அவன் இந்த விஷயத்தை ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் யுக்தி. யுக்தியை கையாண்டு மகாபாரத போரில் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களை ஜெயிக்க வச்சிருக்கிறார். அந்த யுக்தி தான் ஒரு நல்ல யோசனை, சிறப்பான யோசனைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இந்த கதையில் வர அந்த மூணு கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா, வீரப்பன், வேலப்பன், வீரப்பனுடைய தந்தை, இவங்க மூணு பேர் தான். அந்த எட்டு ஊருக்கும் சிறந்த தச்சர் யாருன்னா வீரப்பன். அவர் எப்படிப்பட்ட மனிதர்னா, ரொம்ப ரொம்ப டேலண்டடான மனிதர். அவரால் மரப்பொருட்களை சட்டுன்னு செஞ்சிட முடியும். எல்லா மரப்பொருட்களையும் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு இதுவாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா, நிறைய கோவப்படுவார், அந்த பொறுமை கிடையாது, ஒரு நல்ல மனசு அந்தளவுக்கு அவருக்கு கிடையாது. அந்த ஒரு நன்றி கடன்ன்றது அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் வேலப்பன். அவன் சின்ன பையன்தான், அவனுக்கு ஒரு 13 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. இந்த தச்சர் வேலப்பனுக்கு ஒரு அப்பா இருந்தார். அவர் ரொம்ப வயசானவர், அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அவரால் நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே இடமா உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வயசாக ஆக மூணு வேளை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உடல் எதாவது முடியலனா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கறது, அவங்கள நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிறது பண்ணுவோம் நம்ம ஜென்ரலாக. ஆனால் இந்த வீரப்பன் என்ன பண்ணார், வீரப்பன் தானே தச்சர், அவர் என்ன செஞ்சார், அவருடைய தந்தைக்கு நிறைய ஆர்டர்ஸ் போட்டார். வீரப்பன் தன்னுடைய தந்தையை பார்த்து என்ன சொன்னார்னா, இதை பாருப்பா, இந்த வீட்டு உள்ள இங்கத்துக்கு அங்கத்துக்கு நீ போயிட்டு இருக்கக்கூடாது, ஒரே இடமா தான் உட்காரணும், புரியுதா? நான் மண் சட்டியில் சாப்பாடு வச்சிருக்கிறேன், நான் தச்ச வேலைக்கு போயிட்டு வரேன், அதை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு தச்ச வேலைக்கு போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு கவலை. யாராவது மண் சட்டியில் தன்னுடைய தகப்பனாருக்கு சாப்பாடு வைப்பாங்களா? அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்த தச்சர் வந்து நல்ல ஒரு வசதியான தச்சர் தான், ஏன்னா எட்டு ஊருக்கும் இவர் தான் சிறந்த தச்சர். அப்போ என்ன நடந்துச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் வீரப்பனுடைய மகன் வேலப்பன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப வருஷமாக இது நடக்குது. ஒரு நாள் என்ன நடந்துச்சு, இந்த வயதான வீரப்பனுடைய தந்தை என்ன பண்ணார், சாப்பிட சமயத்தில் அந்த சட்டி, மண் சட்டியை போட்டு உடைச்சிட்டார், தெரியாமல் உடைச்சிட்டார். உடனே வீரப்பனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நேரடியாக அவங்க அப்பா எதிர்க்க வந்து, ஏன் இந்த மாதிரி மண் சட்டியை உடச்சிங்கன்னு கத்தினார். எப்படி கத்தினார், இதே தொந்தரவாக உங்ககிட்ட போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் மண் சட்டியை உடச்சிக்கிட்டே இருக்கிற, 10 நாளைக்கு ஒரு அட்டை உடச்சிக்கிட்டே இருக்கிற, காசு என்ன கொட்டியாக கிடக்குது, பணம் என்ன மரத்தில் விளையுது, இனிமேல் உனக்கு சட்டியே கொடுக்க முடியாது, வீட்டை விட்டு உடனே போ அப்படின்னு சொன்னார். ரொம்ப வந்து வீரப்பனுடைய அப்பா வந்து மனசு ரொம்ப உடைஞ்சி போயிட்டார். தான் மகனுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு, தச்ச வேலை சொல்லிக் கொடுத்தாரு, இன்னைக்கு எட்டு ஊருக்கு இவர் தான் சிறந்த தச்சர், அந்த கலை யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு, தன்னுடைய அப்பா கிட்டேருந்து. ஆனால் கொஞ்சம் கூட அந்த நன்றி விசுவாசமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஒன்றுமே அவரால் பதில் பேசவே முடியல, நொந்து நொடிஞ்சு அப்படியே உக்காந்துட்டார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த வேலப்பன் என்ற சிறுவன். இவன் யாரு, வீரப்பனுடைய மகன். இவனுக்கு நான் அப்போவே சொன்ன 13 வயசு ஆகுதுன்ட்டு. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னுடைய தாத்தாவை இவர் எப்படி இப்படி திட்டலாம், இவருக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு சொல்லி ஒரு யுக்தியை கையாண்டுனான். யுக்தினா என்னது நான் சொன்ன, யோசனை. யோசனையை அவன் ஃபாலோ பண்ணான். என்ன பண்ணான்னா, நேராக போனான். ஒரு ரூமில் அவங்க அப்பாவுடைய தச்ச சாமான்கள்லாம் இருந்துச்சு, உளி, மரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தான். எடுத்துக்கிட்டு வந்துட்டு வாசலில் உட்காந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிக்க ஆரம்பித்தான். இதை கண்ட வீரப்பன் ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமா தன் மகக்கிட்ட கேட்டார், என்னடா என்றைக்கும் இல்லாமல் இந்த தச்சு வேலையை செய்கிற, இது வரைக்கும் நீ செஞ்சு நான் பார்த்ததே இல்லையடா, என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு வீரப்பனுடைய மகன் என்ன சொன்னான், அப்பா உனக்காக தான் நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்காகவா, எனக்காக என்னடா மகனை செய்கிறேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு வேலப்பன் என்ன சொன்னான்னா, ஒரு மரச்சட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். மரச்சட்டியா, அதை ஏன்டா இப்போ செய்கிற அப்படின்னு சொன்னார். என்னப்பா நீ இப்படி சொல்கிற, உனக்கு வயசாயிடுச்சுன்னா நீயும் தினமும் தாத்தா மாதிரி ஒவ்வொரு மண் சட்டியை உடச்சிக்கிட்டே இருப்ப, இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும், எனக்கு பணம் என்ன கொட்டியாக கிடக்குது அந்த நேரத்தில், இல்லை பணம் என்ன மரத்தில் விளையுதா, அதனால் இப்போவே ஒரு மரச்சட்டி பண்ணி வச்சிட்டா இந்த மரச்சட்டியிலேயே நீ சாப்பாடு அந்த காலத்தில் வயசானவனை சாப்பிட்டுப்பேன், அதுக்கு தான்ப்பா நான் இப்போ செய்கிறேன்னு சொன்னார். உடனே இதை கேட்ட உடனே சப்
அப்படின்னு அரஞ்சமாக இருந்துச்சு வீரப்பனுக்கு. மகன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு தான் உணர்ந்தார். தான் செஞ்ச தப்பு அவர் வந்து உணர்ந்துட்டார். தான் தகப்பனை இவர் பண்ணுற மாதிரி தானே தன்னை தான் மகன் நடத்துவான்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். உடனே ஓடி போய் தன்னுடைய தகப்பனார் காலில் விழுந்து அப்படியே மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னிச்சிருப்பா, ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டேன், நீ தந்த வாழ்க்கை எது நன்றி இல்லாமல் நான் பேசிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, மாதா பிதா தான் ஃபஸ்ட்டு தெய்வம், என்னை ரொம்ப தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். இதை பார்த்த சிறுவனும் அவங்க அப்பா மேலே இருக்கிற கோபத்தை கம்மி பண்ணிக்கிட்டான். இதுதான் இந்த கதை. இந்த கதையுடைய மோரல் என்னென்னா, இன்றைக்கி உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்கிற நல்லது உங்கள் மகளோ மகளோ உங்களுக்கு நாளைக்கு செய்வா. இதுதான் இன்றைக்கி நீ செய்கிற நல்லதோ கெட்டதோ உன்னை தேடி நாளைக்கு வரும். இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிட்டி, நாளைக்கு உன்னோட மகனோ இல்லை மகளோ உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பா. இதுதான் இந்த கதையுடைய மோரல். ஸோ எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை தெய்வமாக பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே உதவியாக இருக்கணும். நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன். இத்தோடு இந்த ஸ்டோரி டைமை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பர் ஸ்டோரியோடு வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.